மரத்துல உயிர் இருக்குன்னு எப்படி தெரியும்? பசுமையா இருந்தா தான் தெரியும். இல்லங்க, உயிர் இருக்குங்க உயிர் இருக்குங்கன்னு காஞ்சி போயிருந்தா எப்படி எப்படி நம்புவாங்க? போன வருஷங்கள்லாம் ஒரு சர்ச்சை கிளம்பிச்சு, 2 வருஷம் முன்னாடி இளையராஜா வந்து இயேசு வந்து எழும்பல அப்படின்னு சொல்லிட்டாருன்னு கிறிஸ்தவங்கெல்லாம் வரிஞ்சு கட்டிட்டு போயிட்டாங்க. ஆய், எப்படி சொல்லலாம் அப்படின்ட்டு. அவருக்கு ஏன் அவ்வளோ டவுட் ஓடுற மாதிரி நீங்கள் வாழ்ந்தீங்க கிறிஸ்தவங்க? நான் இளையராஜாவை குறை சொல்கிறது இல்லை, நம்ம கிறிஸ்தவங்களை கூப்பிட்டு தான் கேட்குறேன் நான். அவ்வளோ சந்தேகம் வர்ற மாதிரி ஒரு வாழ்க்கையை ஏன் வாழ்கிறீங்க? உங்களை பார்க்கும்போதே தெரியுதியா உங்கள் தேவன் உயிரோடு இருக்கிறார்? உங்களை பார்க்கும்போதே தெரியுதியா ஓ உங்களுக்குள்ளே ஒருவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்? நீங்கள் தான் தேவனுடைய வாச ஸ்தலம், அவர் வாழ்கிறார், நீங்கள் தான் வாசஸ்தலம். ஒரு பில்டிங் நல்லா இருந்தா உள்ள யாரோ உயிரோடு கொஞ்சம் பேர் இருக்காங்கன்னு தெரியும். வீடு இடிஞ்சு பாலடைஞ்சு போய் இருந்துகிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? ஆளே இல்லை போலன்னு தெரிவிப்பாங்க. அப்போ உங்க வாழ்வு, உங்கள் செழிப்பு, உங்கள் முன்னேற்றம், உங்கள் பெருக்கம், உங்கள் வெற்றி, இதெல்லாம் ஜீவித்திருக்கிறார் என்று அவரை அறிவிக்கும் சான்றுகளாக இருக்கிறது. So don't underestimate the teaching of prosperity and wealth. இதெல்லாத்தையும் வந்து சும்மா ஏதோ ஒன்று அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஆஹா, இது தேவனை வெளிப்படுத்தும் பிம்பங்களாக இருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, பதவி, பணம், பொருட்கள், ஆஸ்தி, அந்தஸ்து, வீடு, செல்வாக்கு, இது அனைத்தும் தேவனை வெளிப்படுத்துகிற அற்புதமான வாய்ப்புகளாக இருக்கு. உலகத்துக்கு இப்படிப்பட்ட விஷயங்களை வைக்காமல் நீங்கள் வெளிப்படுத்துவது கூடாத காரியம். ஏன்னா இந்த உலகத்தை பொறுத்த அளவுக்கும் கண்டால்தான் ஒன்றை நம்ம இயேசு உயிரோடு இருக்கிறாருங்கிறத அவருடைய சீசனில் ஒருத்தன் எனக்கு சொல்கிறாங்க. ஏ வந்தாடா காய்ச்சி கொடுத்தாருன்னா நான் பார்க்கலலாங்கிறாரு நம்ம தாமஸ். இந்திய தேசத்துக்கு அவர் தான் சுவிசேஷத்தை கொண்டு வந்தார். நம்ம தாமஸ் ஐயா என்ன பண்ண மாட்டேங்காரு, நம்ப மாட்டேக்காரு. கடைசியில் பார்த்தா அவனுக்குன்னு ஸ்பெஷல் ஷோ வைக்க வேண்டியதாகி போச்சு. சிறப்பு காட்சி யாருக்கு? தாமஸ்காக. அவன் வந்து அவனை கூப்பிட்டு தொட்டு பார்த்துக்கோ, தொட்டு பாரு. தொட்ட பிறகுதான் அவனுக்கு நம்பிக்கை வருது. காடாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆனால் முக்காவாசி பேர் இப்படி தான் இருக்காங்க, பார்த்தாதான் நம்புவாங்க. ஆமே, இயேசுவோடு இருந்த ஒரு சீசனுக்கே அப்படின்னா உலகத்தினுடைய நிலைமையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. விசுவாசிகளுடைய நிலைமையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. மற்றவங்களுடைய நிலைமையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்போ காட்டணும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, பார்த்தா தான் நம்பும். ஆமென். பார்க்க பார்க்க தான் நம்பிக்கை வரும். ஓஹோ, அவன் உண்மையாக இருக்குது போல. ஓஹோ, ஒரு மரத்தில் உயிர் இருக்குன்னு எப்படி தெரியும்? பசுமையாக இருந்தால் தான் தெரியும். இல்லைங்க, உயிர் இருக்குங்க உயிர் இருக்குங்கன்னு காஞ்சி போயிருந்தேன் எப்படி எப்படி நம்புவாங்க? அப்போ உங்களுடைய செழுமைகள், உங்களுக்குள் இருக்கும் ஜீவனை, உங்களுக்குள் வாழும் ஜீவ தேவனை வெளிப்படுத்தும் சான்றுகளாக இருக்கிறது. ஆமென்.